السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أنا محمد وأنا أحمد في رواية ونبي التوبة ونبي الرحمة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வரல அல்லாஹ்வின் மகளிரதும் நம் அனைவர்களும் வந்து சேருவான். நம் வாழ காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய முதல் இறுதி முதல் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஈமான் அவர்களும் இறை எச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆர்வமாக எனக்கும் உங்களுக்கும் கற்றுக்கொள்கிறேன். கணேசத்துரிய அல்லாஹ்வின் நல்லவரே, மாலவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்திலே நமது நேரப்பாளர் மஜ்லிஸுல் உலமா சார்பாக நமது பள்ளிவாசல் நிர்வாகம் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸ், அகில தலைவர்களின் பார்வையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு அழகான தலைப்பு. இந்த வருடம் மஜ்லிஸ் உலமா தேர்ந்தெடுத்த தலைப்பு மிக முக்கியமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஈமான் முழுமை அடைய வேண்டும் என்றாலே நபி நேசம்தான். ரமலான் மாதம் வந்தால் எதை நம்ம அதிகமாக பெறுவோம்? ரமலான் நோன்பை பற்றி, ரமலானுடைய திறப்பை பற்றி. ஒரு காலம் எந்த காலம் வருகிறதோ அந்த காலத்திற்கு ஏற்ப என்ன செய்தி உம்மத்திற்கு கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்பதுதான் அறிவார்ந்த அகிலத்தின் அறுப்புடையாக இந்த உலகத்திற்கு வந்த மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அகிலம் இயக்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மதிப்பை, அந்தத்தை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்வதுதானே ஏற்புடையது இந்த மாதத்திலே. அதை எடுத்து சொல்லிட்டா வழிகேடு. இன்னைக்கு ஒரு உம்மத்தை அப்படி தெரியுது, நம்ம ஈமான பாதுகாக்கிறது ஆட்டாக்கு பின்னாடி தீராத ஒரு வழிகேடு, ஆட்டாக்கு பின்னாடி மோடுது ஒரு வழிகேடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை புகழ்ந்து பேசுவதுதான் மௌலிக்கு மீறாது. அது வருகிறது என்று ஒருவர் சொல்வானேயானால் அவன் ஈமான் இருக்கவான் எழுதிகள். அகிலத்தின் தலைவர்கள் அவர்களுடைய பார்வையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கின்றார்கள்? இஸ்லாமிய போர்வையை போர்த்தி கொண்டு நான் ஒரு முஸ்லிம், நான் நபிவழி பிரகாரம் நடக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய கைவர்கள் கோயில்களினுடைய பார்வையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அகில தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி இந்த பட்டியலிடுகிறோம். அதற்கு முன்பாக அகில தலைவர்கள் என்று வருகிற பொழுது அந்த தலைவர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்கள் இருப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்த காலங்களும் இருப்பார்கள். என்ன கேள்வி அப்படின்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உயர்த்தி பேசுவதற்கு காஃபிர்களுடைய நபியை நிராகரிப்பவர்களுடைய சஹாலா சாட்சி தேவையா? அவர்கள் எல்லாம் சாட்சி சொன்னால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமானவர்கள் என்று நம்பப்பட போகிறதா? படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல இடங்களில் புகழ்ந்துட்டான். மகத்தான பிரமாண்டமான குலத்தில் இருக்கிறீர்கள். படைத்தவன் சொல்கிறான், நீங்களும் நான் சொல்லல, நான் நல்லவன், நான் உயர்ந்த குலத்தில் இருக்கிறேன் என்று ஊரார்கள், பெருமக்கள், வட்டார மக்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று சொல்வதை விட படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களில் நபியர்களுடைய புகழை உயர்த்தி சொல்லியிருக்க மனித படைப்புகளில் நபி அவர்களை நிராகரித்த அல்லாஹுக்கு இணையத்த எத்தனையோ படைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சகாதால் தேவைதானா? சாட்சி தேவைதானா? அப்படி அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து விட்டார். புகழ்வதற்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநீத கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், அநீத கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், வெறுப்புடன் பார்க்கக்கூடியவர்கள், விரோதத்துடன் பார்க்கக்கூடியவர்கள், எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். களங்கப்படுத்திய கயவர்கள் பல பேர் உண்டு. அதான் சொல்றேன், இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்து களங்கப்படுத்தவும் உண்டு. இஸ்லாத்தினுடைய சண்டையை மாட்டிக்கிட்டு, இஸ்லாமிய போர்வையை போர்த்தி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களங்கப்படுத்தவும் உண்டு. இப்படி இருக்க நீல கண் கொண்டு பார்த்த மக்கள், நீத கண் கொண்டு பார்த்த உலக தலைவர்கள், நீத கண் கொண்டு பார்த்த இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்த தலைவர்கள் கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள்? இது அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்டேறி கொடுக்கிறான். நாங்கள் மட்டும் புகழ்ந்தா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீத கண் கொண்டு பார்த்த யாராக இருந்தாலும் நபி அவர்களை புகழத்தான் செய்யும் அந்த நாவு கவிஞர் சொல்வார், உட்பட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை கொண்டு சாட்சி பகர்கிறார்கள். வல் ஹக்கு மா ஷஹிதத்து பிஹி அல் அஅதாவு, உண்மையான சாட்சி என்ன தெரியுமா? எதிரிகள் எதை சாட்சியாக சொல்கிறார்களோ அது உண்மையான சாட்சி. என்னை பற்றி எதிரி சொல்றான், அவன் நல்லவர் என்று யாராவது மறுக்க முடியுமா? எதிரி என்னை பற்றி தப்பா வச்சிடான், அப்ப அது விரோதத்துல சொல்லலாம், புரோதத்துல சொல்லலாம், போய் கடந்து போயிடுவாங்க. ஆனால் எதிரிகள் நம்மை புகழ்ந்து பேசுகிறார்கள், அவர் உயர்ந்தவர், நல்ல பண்புடையவர் என்று புகழ்ந்து பேசுகிறவர் என்றால் அதை விட மகத்தான ஒரு உண்மையான சாட்சி வேறு என்ன இருக்க முடியும்? எதிரிகள் எதை சாட்சி சொல்கிறார்களோ அதுதான் உண்மையான சாட்சி என்று ஒரு கவிஞர் சொல்வார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக தலைவர்கள் நீத கண் கொண்டு பார்த்த பிறகு எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறார்கள் வரலாற்றில் பார்க்கலாம். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே போயிடலாம். ஏறத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்பு ஒரு மனிதர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய ஆட்சியாளர், பல நாடுகளை வெற்றி கண்டவர், குதிரை படை மட்டுமே 100,000க்கு மேல, காலாட்படை மட்டுமே 100,000க்கு மேல, எந்த ஊரை அவர் கடந்து சென்றாலும், எந்த நாட்டை அவர் கடந்து சென்றாலும் வென்று கொண்டே போவார். வரலாற்றில் பதிவாகுது, ஏதோ எங்கேயோ படிச்சதை கேட்டது இல்லை. அல்லாமா இப்னு அசாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிகு திமஸ்க் என்கிற வரலாற்று நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். எந்த ஊரை கடந்து சென்றாலும் அந்த ஊரில்
பத்து பத்து அறிஞர்களை பேர் செஞ்சுட்டு போவார். பத்து பத்து அறிஞர்கள் கூட வச்சிருப்பாங்க, அதுல மருத்துவர்களும் உண்டு கூட வச்சிருப்பாங்க. மக்காவுக்கு வந்தாரு, காபத்துல்லா புனிதப்படுத்தப்படுறதை பார்க்கிறாரு. காபத்துல்லா புனிதப்படுறதை புனிதப்படுத்தப்படுறதை பார்க்க போறது இதை கேட்டு கூட கண்ணியம், இந்த மக்கள் நம்மளை கண்ணியப்படுத்த மாட்டேங்காங்களே. தனியா உட்காந்து யோசிக்கிறார், எங்க மக்காவுக்கு வந்த பொழுது தனியா உட்காந்து யோசிக்கிறார். மக்கள் காபாடு பேர் வச்சுக்கிறாங்க, இதை இடிச்சு தரமட்டமாக்கி நம்ம கனிபாடு பேர் வச்சிருக்கோம். அவர் யோசிக்கிறார், மூளைக்குள்ள ஓடுது, காபாடு சொல்றாங்களா, இதை இடிச்சு தரமட்டமாக்கி நம்ம கனிபாடு சொல்லுவோம். இந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கொலை செய்து, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் அனைவர்களை நம்ம கைதியாக பிடித்து செல்வோம். கொஞ்ச நேரம் யோசிச்சாரு, கடுமையான நோய், கடும் நோய், அதாவது கல்லில் இருந்து காதில் இருந்து வாயில் இருந்து துவாரங்கள், இங்கெல்லாம் உடலில் துவாரங்கள் இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு வகையான திரவம் வடி, கடுமையான துர்நாற்றம், பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. தேசி போறது நாற்றம் துர்நாற்றமா இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய தலைமை மந்திரியை அழைக்கிறார், எனக்கு குணம் கிடைக்கணும். நம்மளோட 4000 அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த 4000 அறிஞர்களில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் வந்தாச்சு. அந்த மன்னர் முன்னாடி நிப்பாட்டப்படுகிறார்கள், எல்லோருமே அவருக்கு வீட்டிலேயே நினைக்கிறாங்க, முடியல தோல்வி. என்னப்பா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எனக்கு சரியான மருத்துவம் செய்ய முடியாமல கோவப்பட்டு அனுப்புறாரு. அதுல ஒரே ஒரு அறிஞர், 4000 அறிஞர்ல ஒரே ஒரு அறிஞர், அவர் மட்டும் வரார் தனியா. தலைமை மந்திரியில் சந்திக்கிறார், தலைமை மந்திரியில் சந்தித்து சொல்கிறார், அந்த அரசருக்கு என்னால் சிகிச்சை அளிக்க முடியும், ஆனால் ஒன்று, நான் கேட்க போற கேள்விக்கு அவர் என்னிடத்தில் உண்மை மட்டும் சொல்ல வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடாது, கூட்டு போயிட்டார் அந்த மன்னர் இடத்துல நிப்பாட்டப்படுகிறார். உடனே அந்த அறிஞர் சொல்கிறார், 4000 அறிஞர் ஒருவர் அவர் சொல்கிறார், நம்ம தனியா பேசுவோம் அப்படின்ட்டு தனியா கூட்டு போயிட்டாங்க, தனிமையாக சந்திக்கிறாங்க. இப்ப அவர் கேட்கிறார், உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் என்ன அவர் கேட்கிறார், அந்த எண்ணம் என்ன, இந்த காபத்துல்லாவை பற்றி உங்கள் உள்ளத்திலே தவறான எண்ணம் எதுவும் உண்டா? ஹல் நரைத்த ஃபி ஹாதல் பைத்தி அம்ரா, இந்த காபத்துல்லாவை பற்றி ஏதேனும் ஒரு தவறான எண்ணத்தை நீங்கள் கொண்டீர்களா? உடனே அந்த மனிதர் சொன்னார், நவைத்து அல் உஹர்ரி ஹாதல் பைத் வ அக்துல் ரிஜாலஹும், நான் இந்த காபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்றும், இங்குள்ள ஆண்களை எல்லாம் கொலை செய்து பெண்களை எல்லாம் சிறுவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். உடனே அந்த அறிஞர் சொன்னார், அந்த எண்ணத்தை மாத்திருங்க, உங்க உள்ளத்துல உள்ளத படைத்தவன் அறிகிறான், எண்ணத்தை மாத்துங்கன்னாரு. உடனே அவர் சொன்னார், அக்ரஜத்து ஜமி அல் மக்ரு ஹாத்தி மின் கல்வி ஓ நவைத்து ஜமி அல் கைராத்தி அல் மாரூ பாத்தி, என் உள்ளத்தில் உள்ள அனைத்து கெட்ட எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நான் அழித்து விட்டேன், வெளியேற்றி விட்டேன். என் உள்ளத்தில் அந்த காபத்துல்லாவை பற்றி நல்லெண்ணங்களை மட்டுமே நான் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த அறிஞர் வெளியே போறாரு, இதற்கு குணம் கிடைக்குது. குணம் கிடைச்சா உடனே அவர் பார்த்தாரு, இந்த அறிஞரை கூப்பிட்டு வாங்கன்றாரு. 4000 அறிஞருக்கு நீங்க தான் தலைவர், 4000 அறிஞருக்கு நீங்க தான் தலைவர். தலைவர் அறிஞர் பண்றோம் போறாங்க. அவர் நம்ம கொலையே செஞ்சாலும் போகக்கூடாது, அவர் எரித்து கறித்தாலும் போகக்கூடாது. மதுரை செஞ்சுட்டாங்க, அந்த மதுரை செஞ்சதுல தலைவர் யாரு, அந்த அறிஞர்களின் தலைவர் தான். அந்த அறிஞர் தலைவர் தான் இல்லையா, அவர் தான் அந்த கூட்டம் மதுரை செய்யறாரு. எல்லாரும் கூடி உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அந்த மன்னர் அந்த ஊரை விட்டு கடந்து போகணும், அந்த ஊரை விட்டு கடந்து போகிற அந்த சமயத்தில் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, யாரும் வரமாட்டேங்காங்க. நான் 400 பேர் மறுக்கிறாங்க, தலைமை மந்திரி அனுப்பி வைக்கிறாரு, தலைமை மந்திரி போறாரு, போய் அவர் போய் கேட்கறாரு, என்னப்பா ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு. அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஏலம் அன்ன சரப ஹாதல் பைத்தி ஓ சரப ஹாதிஹில் பல்தா பி சபபி ஹாதல் ரஜுல் அல்லதி யகுலு யுகாலு லஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காபத்துல்லாவுக்கு புனிதம், இந்த மதீனாவுக்கு புனிதம் யார் மூலம் கிடைக்கும் தெரியுமா,
இந்த உலகத்தில் ஒரு மகத்தான மனிதர் தோன்றி இருக்கின்றார். அவருடைய பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் காரணத்தினால்தான் இந்த மதீனாவுக்கே ஒரு சிறப்பு கிடைக்கிறது. அவர்களின் மூலமாக காபத்துல்லாவுக்கே மிக பெரும் சிறப்பு கிடைக்கிறது. இமாமுல் ஹக்கி சாஹிபுல் கதீபி வன் நாக்கத்தி வ தாஜி வல் ஹிராவத்தி வ சாஹிபுல் குர்ஆனி வல் சிமலத்தி வ சாஹிபுல் லிபாயி வல் மின்பரி யகூலு லா இலாஹா இல்லல்லாஹ் யகூலு லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த மகத்தான மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தின் தலைவராக இருப்பார்கள். கையில் அச்சாமை உடையவராக இருப்பார்கள். ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடியவராக மகத்தான மகுடத்திற்கு சொந்தக்காரராக சாஹிபுல் குர்ஆன் குர்ஆனின் வேதத்திற்கு சொந்தக்காரராக கிபிலாவில் உடையவராக யுத்த கொடியை கையில் வைத்திருக்கக்கூடியவராக ஒரு மிம்பர் புனிதமிகு மிம்பருக்கு சொந்தக்காரராக அந்த மகத்தான மனிதர் இருப்பார்கள். லாயிலாஹ இல்லல்லாஹ் அதனால இந்த ஊருக்கு அந்த வருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நாங்க அவங்க கூட இருக்கணும். நாங்க இல்லையா, எங்கள் காலத்தில் அந்த மாணவி சல்லாஹு வரலையா, எங்கள் சந்ததியினர்கள் அந்த மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக உதவியாளர்களாக இருக்க வேண்டும். உதவியாளர்களாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த அந்த அறிஞர்கள் அந்த அறிஞர்களின் தலைவர்கள் அங்க கூடி பேசுறாங்க. கேட்டு ஆச்சரியப்பட்டு அவ்வளவு தூய்மையான மனிதரா, அவ்வளவு மகத்தான மனிதரா, அவ்வளவு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரரா, அல்லாஹ்வினுடைய சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த புனிதரா. அப்படி என்றால் நானும் மன்னரோட போக மாட்டேன். மன்னர் வராரு, என்ன பப்ப கேட்டீங்களா, நானும் வர மாட்டேன். என்ன காரணம் கேட்கிறாங்க, என்ன காரணம் கேட்ட உடனே அந்த மந்திரி பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மன்னரிடத்தில் எடுத்து சொன்ன உடனே அந்த மன்னரும் சொன்னாரா, அப்படி என்றால் நானும் இந்த ஊரிலே தங்கிக் கொள்கிறேன் ஒரு வருடம் வரை. அந்த ஒரு வருடத்திற்கு பெருமானார் வந்து விட்டால் நான் அவர்களை கொண்டு ஈமான் கொள்கிறேன். அந்த ஒரு வருடத்திற்குள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை என்றால் அதை நாட்டிற்கு நான் திரும்ப செல்லுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கடிதத்தை உங்களிடத்தில் தந்து விட்டு செல்வேன் என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் கொடுக்கிறார். மிகப்பெரிய மன்னருங்க, ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் தான் அவர் பேர் இடம்பெறுது. என்ன பேரு? இலா முஹம்மதி இப்னி அப்துல்லா காத்தமி நபிகி வ ரசூலி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி மின் துப்பைல் அவ்வல் மின் துப்பைல் அவ்வல். முதலாம் துப்பா என்கிற அந்த மன்னரிடமிருந்து இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதம் எழுதுறது அந்த மன்னர் பேர் என்னது? துப்பா. யமன் நாட்டில் யாரெல்லாம் மன்னராக வருகிறார்களோ எல்லோருக்கும் துப்பா என்று பேர். எல்லோருக்கும் துப்பா என்று பேர். மிஸ்ரில் யாரெல்லாம் அரசர வந்தாலும் பிரவுண்டு பேர். அந்த மாதிரி பாரிக்கு ரோம்ல வரக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பேர் வந்துச்சு? கிஸ்ரா கைசர் பேர் வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி அபிஷேக நாட்டில் யாரெல்லாம் ஆட்சியராக வருகிறார்களோ பேர் வந்த மாதிரி யமன் நாட்டில் யாரெல்லாம் ஆட்சியாளராக வருகிறார்களோ அவர்களுக்கு பேர் என்ன? துப்பாள். அதுல முதலாவது வந்து துப்பம் லம்பல். அவர் எழுந்த கடிதம் தான். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுறார் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அம்மா பாத் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில நன்கும் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பவரே, நான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டேன். அகில நன்கும் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பவரே, நான் உங்களை ஈமான் கொண்டேன், உங்களுக்கு வழங்கப்படுகிற நேரத்தை நான் ஈமான் கொள்கிறேன். ஒயின் அதரக்துக்க கொபிஹா ஒ நேமத், நான் உங்களை இந்த காலகட்டத்திலேயே அடைந்து விட்டால் அல்லாஹ் எனக்கு தந்த மாபெரும் நேமத் பாக்கியம். அதே நேரத்தில் மாணவி அவர்களே, நான் உங்களை தற்போது அடைய முடியவில்லை என்றால் பஸ்பஹலி யௌமல் கியாமா வலா தந்தா, கியாமத்து நாளிலே எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே, எனக்காக சிபாரிசு செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அந்த மறுமை நாளிலே மாணவி அவர்களே, என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உம்மத்திக்கு அல்ல அவ்வளீ, ஏனென்றால் நான் உங்களுக்கு முன்னால் கடந்து விட்டேன். ஆனால் உங்க உம்மத்து தான், ஏன் நான் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறேன். ஓ சாதிமீக கபல மஜீக, நீங்கள் வருகை தருவதற்கு முன்பாகவே நான் உங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன். நான் உங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன். உங்கள் மில்லத்தில் தான் நான் இருப்பேன், உங்கள் மார்க்கத்தில் தான் நான் இருப்பேன். ஏக இறைவன் ஒருவரை கருதுகிறேன். நீண்ட கடிதம். அந்த கடிதத்தை எழுதி யார்கிட்ட கொடுத்தா தெரியுமா? அந்த தலைமை அறிஞர் இருக்காரா இல்லையா? அவர்கிட்ட கொடுத்தார்.
ஒரு வருஷம் இருந்துட்டாரு நபி வரல. இயக்கத்தை பாருங்க, ஒரு வருஷம் இருந்துட்டாரு நபி இல்ல. என்ன பண்ணாரு தெரியுமா? 400 அறிஞர்கள், 4000 பேர்ல 400 அறிஞர்கள் அவர்கள் மதினாலே தங்கினாங்களா இல்லையா? எதற்காக தங்கினாங்க? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்து. அந்த மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்க வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும், அவர்களுடைய சத்திய கொள்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், உதவியாளராக இருக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் பெருமானார் மீது மதிப்பு கொண்டு அந்த தங்கினாங்களா இல்லையா? அதற்காக அந்த சுப்பா மன்னர் 400 பேருக்குமே வீடு கட்டி கொடுத்தார். 400 பேருக்கு இன்னொருக்குமே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியை என்ன பண்ணார்னா, இன்னொரு கடிதம் எழுதினாரு. அதுல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து, அவர்களை புகழ்ந்து ஒரு 4-5 வரிக்கு கவிதை பாடுறாரு. இன்னைக்கு நபியை புகழ்ந்துட்டா நரகம் சொல்லிருக்காங்க, அதை கவனிச்சுக்கங்க. நபியை புகழ்ந்துட்டா ஆட்டோக்கு பின்னாடி ஓடிடுறான், ஏய் நேரில் வாட வரமாட்டேங்கிறான், நேரில் வாடா ஓடிடுறான், ஆட்டோக்கு பின்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டே ஓடுறான், வேனுக்கு பின்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டே ஓடுறான். மௌலத்து வழிகேடு, மீளாத வழிகேடு, நரகத்துக்கு போயிருவீங்க. என்ன தமிழ்ல சொல்லி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்திலே நபியை புகழ்ந்த நரகம் மூமினா. ஆய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்திலே பெருமானாரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடி அதை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைமை அறிஞர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டாரு, இறந்துட்டாரு. சுப்பகுல் அவ்வல் முதலாம் மன்னர் நபி சொல்லாசன் மதினாவுக்கு வராங்க. மதினாவுக்கு வந்த உடனே எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, சந்தையா இருக்கிறது போட்டியா கிடக்குது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகத்தை பிடித்து கொண்டு என் வீட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. இருக்கும் போது பெருமானார் சொல்லுவாங்க, தஊஹா ஃபஇன்னஹா மஅமூரா, என் ஒட்டகையை விடுங்கள், அது அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கிறது, அது எங்க போய் நிக்கணும் அங்க போய் நிக்கும். நாங்க தங்குறேன்னு ஒட்டகை விடுறாங்க சஹாபா பெருமக்கள். அந்த ஒட்டகை செல்கிறது செல்கிறது, யார் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது? அபு ஐயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. விஷயம் என்ன தெரியுமா? அந்த அபு ஐயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த தலைமை அறிஞர் இல்லையா, அவர் வம்சத்தில் ஒருத்தர். இமாம் இப்னு அஸாக்கி ரஹமத்துல்லாஹ் தாரிகு திமஸ்கில் பதிவு செய்யறாங்க, அந்த 400 அறிஞர்களின் தலைவர் இருக்காரா இல்லையா? அந்த தலைவருடைய பரம்பரையை வந்தவர் யார்? அபு ஐயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபு ஐயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கடிதம் அவர்கள் பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. சந்ததி சந்ததியாக, வாரையடி வாடையாக, பரம்பரை பரம்பரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த கடிதம் அந்த சந்ததிகள் பாதுகாத்து வருகிறார்கள். இப்ப யார்கிட்ட இருக்குது? அபு ஐயூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நபியர் யார் வீட்டுல தங்குறாங்க? அபு ஐயூப் அல் அன்சாரி. யார் வீட்டுல? அபு ஐயூப் அல் அன்சாரி. உண்மையில் அந்த அபு ஐயூப் அல் அன்சாரி வீடு அல்ல, அந்த துப்பகுல் அவ்வல் மன்னர் யார் கேள்வி கொடுத்தது? பெருமானார் செல்லத்தை அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த தலைமை அந்த அறிஞர்கள் சொன்னாங்க, மாணவி வந்த அந்த வீட்டு அவங்க சொன்னாங்க. மதினாவுக்கு வந்த உடனே சுப்பமணி தந்தாரு, சுத்தம் பண்றாரு, ஆனா கொடுத்தது அவங்களுக்கு தான். பெருமானார் செல்லமாக அழகி வசனம் அங்க தங்கின பொழுது அபோய்யவர் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை ஒப்படைக்கின்றார்கள். அபோய்யவர் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் செல்லமாக அழகி வசனம் குறித்து பாடிய அந்த சுப்பமணி அவருடைய புனித பகுதியிலே மக்கமா நகரத்திலே அவர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டது. என் வாழ்நாள், என் ஆயுள் நதியுடைய ஆயுள் வரை நீட்டப்பட்டிருக்குமையானால், மன்னராக இருக்க மாட்டேன், அவருக்கு அவருக்கு அவர்களுக்கு அமைச்சராக மாறிவிடுவேன். மன்னர் பதவியை துறந்துடுவாங்க, அமைச்சர் ஆயிடுவாங்க. சொல்லப்பட்ட செய்தியை சொல்றேன். அல்லாம இப்னு கஸீர் ரஹமத்துல்லா தஃப்ஸீர் இப்னு கஸீர் பதிவு செய்கிறாங்க, நான் சாட்சி சொல்கிறேன், மிக பெரும் மன்னர், உலகத்தின் தலைவர், சாட்சி சொல்கிறார், சஹிஹு அலா அஹ்மத் அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம். அஹ்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தை படைத்த அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஜாஹத்து பிஸ்ஸைஃபி ஆதாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரை நான் உயிரோடு இருப்பேனானால் அவர்களின் எதிரியோடு நான் யுத்தம் செய்வேன். எப்படி இருக்க மன்னனா கிடையாது, ஒரு சிப்பாயாக, ஒரு படை படை வீரனாக நான் களம் இறங்கி
அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகளோடு நான் யுத்தம் செய்தேன். வஃபர்ரஜது அன் ஹத்ரிஹி குல்லகம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் போக்குவேன், நான் போக்குவேன். நபி அவர்களுக்கு யாராவது கஷ்டம் இருக்காரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை வருகிறதா? அவருக்கு கவலையை போக்கும் சாதாரண ஒரு மனிதனாக நான் இருப்பேன். ஒரு மாபெரும் மன்னர், மாபெரும் மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கேள்விப்பட்டு நேரில் பார்க்கலங்க. நபி அவர்கள் வருவதற்கு முன்பே இருந்து நபியோட உம்மத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நபி நம்ம உம்மத்தில் கடந்து போன முதல் உம்மத்தில் நான் இருக்கிறேன், நாளைக்கு என்ன மறந்துடாதீங்க, எனக்காடி சிபாரிசு செய்யுங்க என்று கதறுகிறார். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு சில பேர் ஒரு கூட்டத்தை தோண்டி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நானாம் தலைவர், நானாம் தலைவர் சொல்லிக்கிட்டு நபி இடத்தில் ஜமாத்தை கேட்பது ஹராம் இன்னைக்கு சொல்றாங்க. நான் போய் சொல்லலை. யா அல்லாஹ், மாநகர சூழலாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜமாத்தை எடுத்துட்டா என்று கேட்பது குற்றம், அது ஹராம். குற்றம் ஹராம்னா என்ன? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற காரியம் அதானே. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? நாங்கள் ஒரு இயக்கத்தின் தலைவர், கூட்டத்தின் தலைவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தோன்றுவதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்த நபியர்களை நேரில் காணாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேள்விப்பட்ட அந்த மாமன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? உலக தலைவர் என்று வந்துவிட்டால் பெருமானாருக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருக்கின்ற பொழுது எத்தனை மன்னர்கள் ஆரம்பத்தில் சொன்ன நஜ்ஜாஜி மன்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? நஜ்ஜாஜி மன்னர் நசராணி மதத்தில் உள்ள மார்க்கத்தில் உள்ளவர். அங்கே ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா? அந்த மன்னர் கேள்வி கேட்டாரா? ஜாபர் ரலி அல்லாஹு அன்ஹு ஜாபர் ரலி அல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்ட பொழுது இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொன்னாரா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தை எடுத்து சொல்கிறார், பெருமானாருடைய பத்தை எடுத்து சொல்கிறார். எங்களுக்கு சத்தியத்தை போதித்தார்கள், சிறுகிருத்தியங்களை வெளியேற்றினார்கள், சிலை வழக்கத்தை எங்களுக்கு தடுத்தார்கள், உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றார்கள், உண்மையை பேச வேண்டும் என்றார்கள், இப்பத்தாக இப்பத்தாக வாழ வேண்டும் என்றார்கள், பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்றார்கள். அண்டை வீட்டார்களிடம் கூட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நதியை பற்றி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டு லைட்டு போயிட்டார். இறுதி சம்பவம் என்ன தெரியுமா நான் சொல்றேன்? அந்த இறுதி சம்பவம் என்னன்னா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை அந்த இடத்துல புகழ்ந்து பேசின உடனே அவர் மன்னராக இருக்கிறார், ஆட்சியில் இருக்கக்கூடிய பெருமை மந்திரிகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லோரும் அதிருப்தி அடைகிறாங்க. எல்லோரும் அதிருப்தி அடைகிற பொழுது தான் ஆட்சியாளராக இருக்கும்போது தன் கூட இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் ஆட்சிக்கு கூட்டாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கருத்துக்கு நமக்கு கருத்துக்கு எதிராக போனா உடனே இறங்கி வந்துருவான். நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நம்ம ஆட்சிக்கு ஆபத்து ஒன்று கூட அந்த கருத்து விட்டு இறங்கி வருவாங்களே இல்லையா? ஆனால் நஜ்ஜாஜி மன்னர் இறங்கலை. எல்லாரும் கோபத்தில் சத்தம் போட்டாங்க. ஓப்பனாக சொல்றாரு, நீங்க எல்லாரும் சத்தம் போட்டாலும் சரி, முகமது சலாஃபும் ஒன்று மார்க்க உண்மை உண்மை மட்டும் சொல்லலை. உடனே ஒரு கடிதம் எழுதினார், உடனே ஒரு கடிதம் எழுதினார் சொல்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நான் ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உடனே கடிதங்கள் தலைவர்கள் நஜ்ஜாஜி நபி பார்க்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு என்ன, கொண்டிருந்த கொள்கை என்ன என்பதை எடுத்து சொன்ன அடுத்த நிமிடமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருக்கு வந்த காதல், அவர் மீது வந்த அன்பு. அதே நபி சொல்லாத காலகட்டத்திலே பிற்கல் பெரிய மன்னர், மாபெரும் மன்னர் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அபு சுஃபியான் அவர்கள் அழைக்கிறாங்க, பெரும் படை அழைக்கிறாங்க, முன்னாடி நிப்பாட்டப்படுகிறது. முன்னாடி நிப்பாட்டப்பட்ட உடனே பிற்கல் மன்னர் ஏராளமான கேள்வி கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மாணவி சுருவாகி தங்கமாக அழகி வசல்லம் குந்தும் சத்தகி மூல குவில் கருவி நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்வதற்கு முன்பாக தன் வாழ்நாளில் பொய் பேசியதாக நீங்கள் சந்தேகித்திருக்கிறீர்களா? கேள்வி எழுதான். அவங்க பொய் பேசுறாங்க கேட்கிறேன், அவர்கள் பொய் பேசியதாக நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? அபு சுஃபியான் யார் அந்த நேரத்தில்? காபி இஸ்ரா கேட்கு அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அபு சுஃபியான் சொல்கிறார்களா, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் பொய் சொல்லியதாக நாங்கள் சந்தேகப்பட்டது கூட இல்லை, அவர் தன் வாழ்நாளில் மோசடி செய்ததும் தான் யார் கேட்கிறார்? ஹிர்கல் மன்னர், மிகப்பெரிய மன்னர். உடனே பதில் சொல்கிறார்களா?
அவர் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட மோசடி செய்ததில்லை. அப்போ அந்த ஹிர்கல் நீண்ட சம்பவத்தை ரொம்ப சுருக்கி சொன்ன நேரத்துக்காக வேண்டி அப்ப ஹிர்கல் மன்னர் உடனே சொன்னாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளிலே மக்களிடத்தில் பேசும்போது அந்த பேச்சில் கூட அவர் பொய் பேசவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் விஷயத்தில் பொய் பேச மாட்டார்கள். பொய் பேச மாட்டார்கள் அவர் சொன்ன வார்த்தைங்க. அவர்களுக்கு அருகாமையில் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நான் இருக்கும் பாக்கியத்தை பெற்றால் அவர்களின் புனித பாதத்தை கழுவிவிடும் பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்வேன். பெரும் மன்னர் சொல்றாரு, நான் சாதாரண மனுஷனை மாறிடுவேன், சாதாரண மனுஷனை மாறிடுவேன், அவருடைய பாதத்தை கழுவக்கூடிய பாக்கியத்தை நான் பேரணும் ஆசைப்படுறேன். புகார்ல வரக்கூடிய செய்தி இருக்கல் மன்னர் இஸ்லாத்தை ஏற்கனவே ரெண்டாவது அது முடிவு தப்பா போச்சு. அவர்கள் உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இருப்பார்கள், நான் இப்ப இருக்கிற இடத்தை அவங்க ஆட்சி செய்வாங்க, நான் இருக்கிற இடத்தை அவங்க ஆட்சி செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க, அவர்களை ஆட்சியாளராக வருவாங்க மாத்திரமல்ல அவங்களுக்கு அருகாமல் இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் அவங்களுக்கு புனித பாரத்தை நான் கழுவி விடுவேன். புகார்ல வந்த செய்தியை சொல்றேன், தலைவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, குறைசிகள் எத்தனை தலைவர் இருக்காங்க, குறைசி தலைவர் தலைவர் இருக்கிறாங்க. அது குறைசிகள்ல வந்து அபூ லஹாபா இருக்கட்டும், அபூ ஜஹலா இருக்கட்டும், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூட்டம் சமூகம் அத்தனை பேரையும் அழைத்து வைத்து நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், நான் சொல்றது உண்மையிலே நீங்க கட்டுவீங்களா என்று கேட்ட உடனே அங்கிருந்து அத்தனை மக்கள் என்ன சொன்னாங்க, அழைக்க இல்லா சிதுக்கா அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்களிடத்திலே, அவங்க சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களிடத்திலே எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுபவபூர்வமாக உண்மையை மாத்திரம்தான் கண்டோம், உண்மையை மாத்திரம்தான் கண்டோம் எங்கள் வாழ்நாளில். அந்த கூட்டம் சொல்லுது அவர்களே எங்கள் வாழ்நாளில் உங்களிடத்திலே நாங்கள் நீங்கள் பொய் பேசியதை நாங்கள் கட்டவே இல்லை. நீங்க அனுபவத்தில் நபி ஏத்துக்கல, நல்ல கவனிங்க, காபிர்கள் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தவர்கள் தான். அப்படி நிராகரித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அவங்க பார்வையை பாருங்க. பெரும்பெரும் தலைவர்கள் சாதாரணமான குறைகள் பெருங்கூட்டம், அந்த கூட்டத்தில் பெரும்பெரும் தலைவர்கள் கண்டுபிடிச்சவங்க அபூ லஹப் அபூ ஜஹல் அபூ ஜஹல் தானே, அபூ ஜஹல் அக்னஸ் அக்னஸ் ஒருத்தன் அக்னஸ் அவன் பேர் அக்னஸ். அவன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அபூ ஜஹலை தனியாக அழைக்கிறான், அபூ ஜஹலை தனியாக அழைச்சிட்டு போய் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு சொன்னா, முஹம்மது அவர்களை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் சரிங்களா, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் இந்த கூட்டத்தில், வேறு யாருமே இல்லை, எனவே நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், நானும் யாரும் சொல்ல மாட்டேன். அபுல் ஹக்கம் ஆமாம், அபுல் ஜெகலுக்கு பட்ட பேர் அபுல் ஹக்கம் ஆகும், நபி அபுல் ஜெகலுக்கு பேர் வச்சாங்க. அப்போ அபுல் ஜெகல் சொன்னால் அப்படியே கேள் அப்படின்னா, அப்போ அசனத்து கேட்குறான், முகமது அவர்கள் அசாதிக்குன் ஹுவ அம் காதிபுன், அவர் உண்மையாளரா பொய்யரா, தன் வாழ்நாளில் உண்மை பேசியிருக்காரா, தன் வாழ்நாளை பொய்யும் சேர்ந்து கலந்து பேசியிருக்காரா கேள்வி. யார்கிட்ட கேட்குறான் அந்த அபூ ஜஹலத்தை அசலத்து கேள்வி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட மட்டும் சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளதான் இருக்கிறோம், நமக்குள்ள சிக்குவோம். அபூ ஜஹல் சொன்ன வார்த்தை என்ன கேட்டா, நம்மூர் பாஷையில சொல்றதா இருந்தா அட நாசமா போறவனே,
நம்மூர் பாஜில சொல்றதா இருந்தா வைஹக்க அட நாசமா போறவனே வல்லாஹி இன் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸாதிகுல் அல்லாஹ் மீது சத்தி விட்டு சொல்கிறேன் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர் உமா கலப முஹம்மதும் கத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட போய் பேசியதே இல்லை ஒரு தடவை கூட போய் பேசியதே இல்லை அபூஜஹல் சொல்கிறான் பனு குசை அந்த குசை குடும்பத்தார்களுக்கு எல்லா பணியும் போயிட்டே இருக்கு. ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் புகழ்ற பொறுப்பு அவங்கள்ட்ட போகுது. காபத்துள்ளவனை பாதுகாக்கின்ற பொறுப்பு பராமரிக்கின்ற பொறுப்பு அவங்கள்ட்ட போகுது. எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்ட போகுது. இறுதியா நுகுவத்தும் அவங்கள்ட்ட போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு என்னத்தான் இருக்குது. சொன்ன வார்த்தை அதுதான் பொமாதாய சூழலி சாயி குறை நுபுவத்தும் அங்க போயிருச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இருக்குது மத்த குறைசிகளுக்கு அப்ப எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்குதே என்ற ஒரு எண்ணம் தானே தெரியல. முகமது செல்லாருக்கு பொய்யல் என்பதற்காக நான் அவங்களை மறுக்கல. அபூஜஹல் சொன்ன வார்த்தைங்க அதைத்தான் அல்லாஹ் உடனே ஆயிட்டிருக்கான். சுத்தி போனங்க நபியவர்களே உங்கள் எதிரிகள் கூட உங்களை பொய்யர்கள் என்று சொல்ல முடியவில்லை ஆயிட்டிருக்கிறான். இறங்கிட்டானா அபூஜஹல் பெரிய தலைவன் தானே பெரும் கூட்டத்தின் தலைவன் தானே. அந்த அபூஜஹல் என்ன சொல்றான் தாய்மாமாவே அல்குந்தும் சத்தகி மூலம் முகம்மதன் முகமது செல்லமாகவும் அனைவருக்கும் பொறுத்துவதாக நீங்கள் சந்தேகப்படுத்திருக்கிறா. உடனே அபூஜஹல் சொந்தக்காரத்தை சொல்றான் எவ்வளவு உறுதி என் சகோதரியின் மகனே வல்லாஹி லக்கத்துக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீனா சாதிக்குன் வஹுவ சாபுன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வாலிபராக இருக்கும் போதே அவர் எங்களிடத்து உண்மையாளராகத்தான் இருந்தார். சும்மா ஒன்று கிடையாது. யுது அல் அமீன் யுது அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்றவர். எங்கள் வாழ்நாளிலே அவர்களிடத்தில் நாங்கள் பொய்யை கண்டதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உடனே மிஸ்ரி குண மகரமா ரபி அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டாங்க யா கால் இவ்வளவு சொல்றீங்களே அப்படியே முகமது சல்லாஸும் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க பின்பற்றலாம்ல வாழ்நாள் போய் பேசலங்கிறீங்களா இல்லையா அம்மி நம்பிக்கையாளர் சொல்றாங்களா இல்லையா என்ன சொல்றீங்க நம்பிக்கையாளர் தானே அவங்க தானே சொல்றாங்க அண்ணாவுடைய சூதரன் சொல்லி பொய் பேச மாட்டாங்க உண்மையில பேச சொல்றீங்களா இல்லையா அவங்க தானே சொல்றாங்க அண்ணாவுடைய சூதரன் சொல்லி ஏன் நீங்க பின்பற்ற மாட்டேங்கிறீங்க என்று கேட்டவுடன் உடனே அவன் சொல்றான் என் சகோதரியின் மகனே நாங்களும் பனு ஹாசிம் திருமணத்தாசும் பனு ஹாசிம் கடையில வந்தவங்க நாங்களும் பனு ஹாசிம் கூட்டத்தார்களும் சிறப்பு விஷயத்தில் அடிக்கடி சண்டை போடுவோம். எதுவெல்லாம் கண்ணியமோ எதுவெல்லாம் சிறப்பு எதுவும் போட்டி பொறாமையா இருக்கும் கூட்டத்தார்கள் எங்களிடம் நபி வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நாங்க இந்த நுபுவத்தை அடைய தண்ணி கொடுத்தா தண்ணி கொடுத்துடலாம் சாப்பாடு போட்டா சாப்பாடு போட்டுடலாம் யாருக்காச்சும் அவை படிச்சா அவை படிச்சிடலாம் தீர்ப்பு சொல்லா தீர்ப்பு சொல்லிடலாம் அவங்க நபி வந்தாங்க நாங்களும் நபி எப்படி சொல்ல முடியும் எங்களை ஒரு நபி எப்படி சொல்ல முடியும். அப்ப எங்களுக்கு அது வந்து கௌரவ குறைச்சல் கௌரவ குறைச்சல் அதனால மறுக்கணும். அவங்க பொய்யர் என்பதற்காக மறுக்கல எங்களுக்கு கௌரவ குறைச்சல் என்பதற்காக மறுக்கிறோம். இது யார் சொன்னது யார் சொன்னது அபூஜஹல் ஐயா கீழாது வழிகேடு மௌலூது வழிகேடு
நீங்க நல்லா தூக்கி போயிருவீங்க அப்படின்னு சொன்ன இவங்க என்ன சொன்னாங்க, பெருமான செல்லல்லாஹு போய் வச்சிருக்கிறார்கள். மாநபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசியிருக்கிறார்கள் என்பது அவங்க கொள்கைங்க. இது அவங்க கொள்கை சரிங்களா. அப்போ அபு ஜஹலை விடவும் மிக மோசமான கொள்கை சரியா. அபு ஜஹல் இந்த உம்மத்துடைய பிரவுனை, இவன் பிரவுனை விடவும் மோசமான. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம கொள்கை என்ன, நம்ம கொள்கை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் பொய் பேசியதே இல்லை. நம்ம கொள்கை, நம்ம கொள்கை என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அதான் அவங்க பேர். அவங்க பேரே புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னா புகழ்ந்துக்கிட்டே ஒரு கூட்டம் வேணுமா இல்லையா, அந்த கூட்டத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு இந்த கூட்டத்தில் வேணும் உட்காந்துருக்கோமா இல்லையா, எதுக்கு உட்காந்துருக்கோம், எங்கள் வீட்டு கதையை பேசுறதுக்கு, நிர்வாக கதையை பேசுறதுக்கு, இமாம் வீட்டு கதையை பேசுறதுக்கு, இமாம் சமாளிச்சு கூடாது உஸ்தாது. அதாவது என்னுடைய அகமதுக்கு மாதிரி மேற்பதி உஸ்தாது என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு கதையை பேசுறதுக்கோ, குடும்ப கதையை பேசுறதுக்கோ, பள்ளியுடைய நிர்வாகிகளுடைய வீட்டு கதையை பேசுறதுக்கோ ஒன்றும் கூடுதலாக இருக்க நீங்க வந்தீங்க நிச்சயமா இருக்கீங்க. எதுக்காக அவங்க கூட கூட்டியிருக்கோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுவாங்க, அவங்க புகழை பத்தி பேசுவாங்க, அவங்க கண்ணியத்தை பத்தி பேசுவாங்க, மகத்துவத்தை பத்தி பேசுவாங்க, அவங்களுடைய கீர்த்தியை பத்தி பேசுவாங்க, அவங்களுடைய சகாயங்களை பத்தி பேசுவாங்க. கேட்போம், நம்ம ஈமானை புதுப்பிப்போம், நம்ம ஈமானை வலுப்படுத்துவோம், அதுதானே அதுதானே நம்மளாம் நடந்து போயிடுவோம் சரியா. ஏன்னா நடந்து போயிங்க, நீங்க நல்லி போடுறீங்கல்ல, ரவியில் வந்து நல்லி போடுறீங்களா இல்லையா, நடந்து நீங்க நாங்கள் நல்லி பொய்யன்னு சொல்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடுவோம். நாங்க நதியை பொய்யன்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு சொருக்கம். ஏன்னா சொல்றதுக்கு போறீங்க, நாங்கள் நதியை புகழ கூட சொல்ல இல்லையா, அதுக்காண்டி சொருக்கம், அதுக்காண்டி சொருக்கம். நாங்கள் தான் நாங்கள் நதியை புகழ்ந்தோம், அதுக்காண்டி நடக்கும் கொஞ்சம் யோசிங்க. அதாவது இவங்க தலைவர்களா, அதுக்காண்டி சொல்ல வரேன், தலைவர் தலைவர்கள் பேர வீட்டு சமூகத்தை வழிகளுக்கு போயிட்டு சொல்ல வர. இப்போ பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நிறைய அறிஞர்கள், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர்களுக்கு உட்பட நான் சொல்றேன், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல வகையில புகழ்ந்துருக்கிறான். அது ஒரே விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே லோபோன் அறிஞர், அவர் ஹவாரத்துல் அரபு அதாவது அரபு நாகரீகம், ஹவாரத்துல் அரபு அரபு நாகரீகம் என்கிற தலைப்பின் கீழே அவர் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறார். என்ன பற்றி செய்கிறார் சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு தூதர், பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு தூதர். அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய அழைப்பு தஅவத்துன் ஷரீஃபா, மிக புனிதமான மிக சிறப்பான ஒரு அழைப்பு, சிவாமுஹா மாரிஃபத்துல் காலி. அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், படைத்தவனை அறிவது, படைத்தவனை அறிவது, நன்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்தையும் தூண்டுவதுதான் அந்த மாணவி சந்தமாகும் அழைப்பதற்கு மார்க்கம். ரசூலுல்லாஹி முன்கர், எதுவெல்லாம் தீமையோ எதுவெல்லாம் அசிங்கமானதோ அது அனைத்தையும் தடுப்பதுதான் அந்த முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கை சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில தவறாக சொல்லுகிறார்கள், பொய்யர் என்று சொல்கிறார்கள், பொய்யர் என்று சொல்கிறார்கள், வருகிறவர்கள் என்று சிலர் சொல்கிறார்கள், பதவிக்கு ஆசைப்பட்ட என்று சிலர் சொல்கிறார்கள், அரசராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அந்த வார்த்தையை அப்படி அவங்க விளக்கி போட்டு யாருக்கு போடக்கூடாது, போடக்கூடாதுகிறார்களோ அவர்கள் அந்த வார்த்தை தாமல் அள்ளி போட்டுகளை புகழ்ந்து பேசியவர்கள் இன்னும் தெரிவித்து இருக்கிறார். அதை யார் கேட்டீங்கன்னா, வாஷிங்டன் பேரர் தான். அவருக்கு 1783 அவர் பிறந்து 1859 அவர் மரணிக்கிறார்.
அவர் ஒரு 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 புத்தகத்தை அவர் குறிப்பிடுறார், ஹயாத்து முகம்மது, தலைப்பு அதுதான் ஹயாத்து முகம்மது, முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு. அதனால் குறிப்பிடுகிறார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு காட்சி தருவதற்கு ஏராளமான அட்டாட்சிகள் ஆதாரங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். அதில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன், ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு, மக்காவை வெற்றி கொண்டாங்கன்னு இல்லையா, மக்காவை வெற்றி கொண்ட பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை மன்னிச்சாங்க பாருங்க. அதை குறிப்பிடுறாங்க, ஒட்டுமொத்த சமூகத்தை மன்னிச்சாரு பாருங்க. அந்த ஒன்னே போது அவர் நபிக்கு மூறுதல், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர், அந்த ஒன்றே போதுமாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி மகுடத்தை சூடினார்களே, அதற்கு அடிப்படை காரணம் என்று சொல்ல வந்தால் ரெண்டை சொல்லலாம். ஒன்று பேர் ரஹமத்தி, இரண்டாவது ஒரு ஆகுவி. ஒன்னாவது இறக்கு போல் ரஹமத், இரண்டாவது ஆகு மன்னித்தல். இந்த இரண்டும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய வெற்றி மகுடத்தை சூடியதற்கு காரணம் என்கிறார். வாசிந்தன் என்பவரே தங்களுடைய புத்தகத்திலே ஹயாத்து முகம்மது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அதுக்கு முன்னாடி வரை அவர் வந்து இஸ்லாத்தை எதிராக செயல்பட்டவர். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர். அவர் யார் அப்படின்னு அந்த வெற்றியினுடைய சமயத்தில் கையில் யுத்த கொடி, வெற்றி கொடி சுமந்துட்டு வராரு. அவர் கையில் எவ்வளோ பெரிய பெரிய பாருங்க, யோசிச்சு பாருங்க, கையில் அந்த யுத்த கொடி தூக்கிட்டு வரணும். அது பெரிய வீரர் இல்லைங்க, ஒரு சஹாபி வருகிறார். அந்த சஹாபி பேர் சாதிபுன் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு. கையில யுத்த கூடி தூக்கிட்டு வராரா, யார கடந்து போறாரு, அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு கடந்து போறாரு, கைதியா நிற்கிறார். அப்படி கடந்து போகின்ற பொழுது அவர் படையெல்லாம் படை சிந்தனை வருமா இல்லையா, படையாம வருமா இல்லையா, முகது போர்க்களத்துலதான் எவ்வளவு எதிராக செயல்பட்டாங்க, இந்த போர்க்களத்துல எவ்வளவு எதிராக செயல்பட்டாங்க, இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னதான் யூகம் அமைச்சாங்க, எல்லாம் கடந்து ஓடுமா இல்லையா. அப்போ சாதிபுன் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்துக்காக அடித்தே கொலை செய்தார். கொஞ்சம் யோசிங்க, நான் கண்ணுக்குள்ள வருமா இல்லையா, கண்ணுக்குள்ள ஓடுமே. ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டு அடித்து விரட்டலாம். இன்னொரு ஊருக்கு அகதிகளாக போய் வீடு இல்லாம, உறவு இல்லாம, சொத்து இல்லாம, எதுவுமே இல்லாம இன்னொரு ஊர்ல போய் அகதியாக நிற்கும் போது யோசிச்சு பாருங்கண்ணே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் கற்பனையில் வருமா இல்லையா. சாதிபுன் உபாதா சொந்த வார்த்தையை வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து பார்க்கும் தப்பு கிடையாது. ஒரு நீங்கள் நான் அதை சொல்லுவோம், ஆச்சரியகாரம் கைக்கு வருது. நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யல, அநீதிலிருந்து அணி செய்வோம், அநீதியிலே தவிர அடிக்க போறோம், அநீதியிலையும் தண்டை கொடுக்க போறோம் இல்லனே. அது யோமு யோமுல் மல்ஹமா, அபு சுஃபியானே இன்றைய தினம் பழிதீர்க்கப்படும் நாள் அப்படின்னு சொல்ல உடனே அபு சுஃபியான் அவருக்கு மாறிய போச்சு. குருமான சாஸ் அதுக்கப்புறம் கடைசியா வந்தாங்க. கடைசியா வருகிற பொழுது அபு சுஃபியான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாதி குருபாரா கொடியோடு போனாரு, என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போது தெரியுமா, யாரு வேற யாரையும் சொல்லல, என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் இப்ப ஆட்சியாக நிற்கிறாங்க, ஆனா யாத்தையும் சொல்றது தைரியம் இருக்கு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு எப்படி வாழ்ந்துருக்காங்க அதை யோசிக்கணுங்க, அவங்க எப்படி வாழ்ந்துக்காங்க பாருங்க, அவங்க எப்படி போட்டு போறாரு. சாதி குருபாரா என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா, மா கால என்ன சொன்னாரு, பழுதீர்க்கப்படும் நாள் என்று சொன்னார். அப்படியா சொன்னாரு, வாங்க கோடு போட்டாங்க, அவர் தப்பா சொல்லிட்டாரு சொல்றாங்க, கதவை சாது சாது தப்பா சொல்லிட்டாரு, அதுதான் கிடையாது. புகார்ல வந்து செய்தி சொல்றேன்,
அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலானி விரிவுரையில சொல்வாங்க, சம்பவத்தை வரலாற்று பத்தி சொல்லுவாங்க. அப்ப மாறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபா சுஃபியான், அபு சுஃபியான் அவர்களே, இது பழித்திருக்கப்படுதான் நினைத்துக் கொண்டீர்களா? அது யௌம் யௌமுல் மர்ஹமா, இது கருணை காட்டப்படும் நாள், இது கருணை காட்டப்படும் நாள். நீங்களே கவலைப்படாதீங்கன்னா, நீங்களே கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்றேன், முஸ்லீம் செய்தி சொல்றேன். மாணவி செல்லி செல்லும் அன்றைய தினத்துல பத்தைய மக்கா அன்று, மக்கா அன்று எல்லா மக்களையும் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்ன வார்த்தை முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டது சொல்றான். அருமை மக்களே, நீங்கள் இந்த அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள போயிட்டா உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. எந்த அபு சுஃபியான் அதற்கு முன்னால் இஸ்லாத்தை அளிப்பதற்காக தலைமை வருகிறவர் செல்லுவாரோ அவர் உயிர் பாதுகாப்பு பெற்று விட்டார் என்று தலைவர், ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். எனவே அவர் இல்லத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு பாதுகாப்பு என்றாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருங்க, உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து மாநில தலைவர் கேட்ட வார்த்தை, அருமை மக்களே, அருமை மக்களே, கைப்ப தமிழ் நூன், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், எண்ணுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லா மக்களும் சொன்ன வார்த்தை தெரியுமா? மனசுல ஓடுமா இல்லையா? செய்ய தப்பெல்லாம் இந்த ஊரோட தான் நடத்தினோம், சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னிக்க தயங்கல. என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த துரோகங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள், அது மாதிரி நம்பிக்கை, அதை விட பன்மடங்கு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்து பாருங்க, என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தாங்களா இல்லையா? அவங்க கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அன்புமு புலகா, அருமை மக்களே, நீங்கள் எல்லோரும் விடுதலை சொன்ன உடனே இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லா அஸ்ஸுன்னுல் குப்ராவிலே பதிவு செய்கிறார்கள், கூட்டம் கூட்டம் இஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒரு மன்னிப்பு, அந்த ஒரு ரஹமத்து. இப்போ அந்த நான் சொன்ன அந்த ஒரு அறிவியல் சொன்னா இல்லையா, அவர் என்ன எழுதுனாரு? நபிசராசிரியர் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கீங்க பார்க்க வேண்டிய பக்கங்கள், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு அவங்க வெற்றி மகனம் கூடிய பக்கங்கள் எவ்வளோ இருக்கிறது. ஆனால் முக்கியமிட்டு ஒரு முக்கியமாக ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினார்கள் வாங்கும் பொழுது உள்ள செய்தி சொல்லக்கூடாது. அடி வாங்கி முடித்து இப்ப அரசராக வந்திருக்கிறார்கள், ஆட்சியராக வந்திருக்கிறார்கள், இப்ப மன்னிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபத்ஹே மக்காவுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை அடி வாங்குற வாழ்க்கை. ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு மக்கா விட்டுக்கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரியாக, ஆட்சியாளராக அத்தனை அதிகாரமும் கையில் இருக்கிறது. இப்ப மன்னிக்கிற சாதாரண விஷயமா கேக்குறேன், மற்ற நேரத்துல மனுஷனா வாங்க என்ன சொல்லுவீங்க? மனுஷன் ஆகணும், எங்க இருக்க முடியும்? அந்த மாதிரி ஏதோ ஒரு செப்பக்காரன் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் பெருமானா செல்லல்லாகும் அழைக்கி பெல்லும் இப்ப அந்த காரணம் சொல்ல முடியாது. பாருங்க, அதிகாரிய ஆட்சியாளர் நிற்கின்ற பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க தான் கேட்கிறாங்க, நான் எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மக்களை பதில் சொல்றாங்க, சிறந்தவரின் மகன் என்ன செய்யப்படல என்னன்னா
நம்ம நாட்டில் உள்ள ஆசியாவுக்கு உட்பட, நம்ம நாட்டில் உள்ள ஆசியாவுக்கு உட்பட அன்னும் சொல்ல போறேன். அதாவது அவங்க நபி அவர்களை ஏற்க மறுத்திருந்தாலும் கூட அவங்க உட்பட யாரை கொண்டுட்டாங்க, அவங்க பார்வையில செல்லாம எப்படி இருந்துக்கிறாங்க, இன்னும் புரிதல்களாக மிக உயர்ந்த தீர்க்கதரிசியாக அவங்க பார்வையில் உள்ளதாக சொல்றேன். மிகப்பெரும் தீர்க்கதரிசியாக அல்லாஹுவின் தூதர் என்று அவர் நம்பப்படுவது தகுதியாளர்கள் தான் மறுக்கிறாங்க. ஆனால் தகுதியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி தாங்கள் வாழும் காலகட்டத்திலேயே அவர்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தை யாரு மகாத்மா காந்தி அவர்கள் போல ஜவஹர்லால் நேரு அவர்கள் போல அவங்களாம் எழுதிட்டு போயிட்டாங்க, பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நதியவர்களின் மருத்துவர்களின் பார்வையில் கூட அந்த தலைவர்களின் பார்வையில் கூட பெருமான சட்டநாடுகள் உயர்ந்தவர்கள், தன் வாழ்நாளில் பொய் பேசாதவர்கள், அவர்கள் நடிக்க தெரியாதவர்கள், நடிக்காதவர்கள், நடிகர் அல்ல, பெருமான முத்த சன்னியல் அப்படி சொல்றாங்க, முத்த சன்னியல் அவர் நடிகர் அல்ல, நடிகர் அல்ல, நடிக்க தெரியாதவர் நடிகரும் அல்ல. தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அவர்கள் விட்டுக்கட்டி பேசியதில்லை, பொய் பேசியதில்லை. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் என்று சொல்லிக் கொடுத்த காலகட்டத்திலே இன்று முஸ்லீம் போதை போதை கொண்டு ஒரு கூட்டம் இப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த கூட்டம் அப்படி பார்த்து முஸ்லீம் நம்ம கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம், சொர்க்கத்தின் பயணத்தை நோக்கி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் கூட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். இகழும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதே பெருமான சல்லல்லாஹுவை புகழும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இரு கூட்டமும் சமமாகுமா? இரு கூட்டமும் சமமாகுமா? சமமாகாது. அச்சான் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு பெருமான சல்லல்லாஹு சபையில் நபிக்கு முன்னணியில் பாடிய பாடல் முஸ்லிம்களை பதிவு செய்கிறது. நம்ம சிறந்த கூட்டம் நினைச்சுக்கோங்க, சார்பாக நடத்தப்படுகிற ஈமானை வலுப்படுத்துகிற பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வலுப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சி எல்லா சமயத்தையும் கலந்து கொள்ளும். இந்த மகந்தாத நடந்து இங்க வந்து மட்டும் அர்த்தம் இல்லாம எங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா இடங்களிலும் தேடிகள் செல்ல வேண்டும். சுமார் இந்த மதிலத்தை புரிந்து கொள்வானாக, மதிலுக்கு மூலமாக தேவைகள் எல்லாம் புரிந்து கொள்வானாக, நமது பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய தேவைகளை எல்லாம் புரிந்து கொள்வானாக. மாநில சூழ்நாடு சட்டமாக அறிவிப்பதெல்லாம் அவர்களுடைய சரித்தத்தை அவர்களுடைய சின்னத்தை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல ரசீமை இன்பாகுமெல்லாம் நம் அனைவருக்கும் தந்தளிப்பானாக. பெருமான சட்டமாக அழைக்கப்பட்டெல்லாம் அவர்களை நாளை வருவையிலே கண் இவை துடிக்கும் காலமெல்லாம், மூச்சு இருக்கும் காலமெல்லாம் மாலை சட்டமாக அழைக்கப்பட்ட அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கும் வாக்கியத்தை அனைவருக்கும் புகழக்கூடிய கூட்டத்தார்களோடு பயங்கரக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் நம் மனை மக்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அம்மாவை நிரபமாக வழங்குவதாக வாய்ப்பு யதார்த்தமாக கைகள் கட்டியிருக்கின்றார்கள். வாக்கு தகவல் அனைத்து இல்லாமல் அசலாம் அனைவருக்கும் பார்க்கிறார்கள்.